ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய சேனலில் ரொம்ப நாளாகி போச்சுங்க, கோயில்களை பற்றி பேசியே ரொம்ப நாளாகி போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு முருகனுடைய கோயில், முழுக்க முழுக்க செம்புனாலான ஒரு முருகனுடைய சிலை, கூடவே 650 வருஷம் பழமையான போகநாதரனுடைய அடுத்த பிறவியாக சொல்லக்கூடிய இன்னொரு சித்தர் வந்து வடிவமைச்சு வேண்டின ஒரு குட்டி முருகனுடைய சிலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக முருகனுடைய கோயில்களெல்லாம் குன்று மேலேயே மலை மேலைகள் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 16 அடி ஆழத்தில் கீழே போனால் தான் அந்த முருகனையே பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முருகனுடைய கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேண்டுவது அனைத்தும் தரக்கூடிய அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முருகனுடைய கோயிலாகவும் அந்த இடம் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோயிலுங்க. இது சாமியினுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோயில் அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. ஸோ ஏன் செம்பு முருகன் அப்படின்னு சொன்னால், என்ன தான் 650 வருஷம் பழமையான குட்டி முருகன் இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு பளிர்னு படக்கூடியது அந்த செம்புனாலான அந்த ஒரு முருகனுடைய கோயில் தான். ஸோ அதனால் அதை செம்பு முருகன் கோயில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. திண்டுக்கல் மாவட்டத்துக்காரங்க, இதை ஒரு வேளை கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க, போயிருக்காமல் இருக்க மாட்டீங்க. வேண்டுதல்கள் எது வைத்தும் அது வந்து நிறைவேறியிருந்தது, இது வந்து உண்மையாலுமே சக்தி வாய்ந்த கோயில் தான் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது இப்போதைக்கு இன்டர்நெட் டேட்டா தான், நான் இது வரைக்கும் போய் பார்க்கல. ஆனால் லைவாக போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா பெருவாரியே நம்மளுடைய மக்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த கோயிலை நாடி வரக்கூடியவர்களுக்கும் உதவியாக இருக்கும். முடிஞ்சதுன்னா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த அட்ரஸையும் கொஞ்சம் போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் சந்தோஷம், ரைட். சரி, இப்படிப்பட்ட இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் தான் வந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து பிரசித்தி பெற்ற பிரசாத முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கருங்காலி மாலை, செங்காலி மாலை, அதுக்கப்புறம் மூலிகை திருநீர், ஸோ இது மூணு தான் வந்து இங்கே பயங்கர பிரசித்தி பெற்றது. நெல்லிக்கனியும் வந்து பூஜை பண்ணி தர்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த கருங்காலி மாலை, செங்காலி மாலைங்க அதனுடைய பயன்பாடே வந்து இந்த கோயிலிருந்து தான் முதல் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படும். ஸோ சாமியினுடைய பாதத்தில் வச்சு நமக்கு வந்து இந்த கருங்காலி மாலையோ செங்காலி மாலையோ அது கொடுக்குறோன்னா அது சாமியினுடைய பாதத்தில் வச்சு நமக்கு தருவாங்களாம். ஸோ ஒன்றா பிரேஸ்லெட் மாதிரியோ இல்லை கழுத்தில் அந்த செயின் மாதிரியோ எதோ ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படி போடும்பொழுது ஆப்வியஸ்லி ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் நல்லதுகள் என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, திருமண தடை நீங்கும், பஞ்சபூதங்களுடைய துணை கிட்டும், எதிர்மறை சக்திகள் வழங்கும், குழந்தை பேர் கிடைக்கும், அதுக்கப்புறம் செல்வம் பெருகும், ராகு கேது செவ்வாய் தோஷம் நீங்கும், ஏதோ நான் வந்து சரி பரவாயில்ல, தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வீடு நிலம் சொத்துக்கள் சேரும், கல்வி ஞானம் அதிகரிக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும் என்பதெல்லாம் ஐதீகம். இதெல்லாத்தையும் விட்டு உடலுக்கு என்ன நல்லது அப்படின்னு கேட்கும்பொழுது, உடல் குளிர்ச்சி ஏற்படும், மன இறுக்கம் வந்து விலகுமாமா, இரத்த அழுத்தம் வந்து சீராகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. இந்த கருங்காலி மாலை மட்டும் இல்லாமல் சந்தனத்தினால் செய்யப்பட்ட வேல், அதுக்கப்புறம் கருங்காலி வேல், ஸோ இதெல்லாமே வந்து வச்சும் கூட அந்த இடத்துல தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே கொடுக்கக்கூடிய அந்த திருநீர் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருநீராக இருக்குது. என்னென்னா, அந்த கோயிலை நிர்வகிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆதீனம் வந்து அவங்களே இந்த திருநீரை செய்கிறாங்க. 18 வகையான மூலிகைகள் சேர்த்து தான் இந்த திருநீரை செய்கிறாங்க. அதாவது அமாவாசை, கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும்தான் இந்த திருநீர் கிடைக்குமா. இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு பொட்டலம் அடிக்கிற அளவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்களாம். சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயில் போட்டுக்கலாம், நெத்தியில் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதை தயாரிப்பதற்கு ஒரு இப்போ ஒரு பேட்ச் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பேட்ச் வந்து ரெடியாகி வெளியே வர்றதுக்கு 7 மாத காலம் வந்து எடுத்துக்குமா. யானையினுடைய சாணம், காராம்பசுவனுடைய சாணம் இதனுடைய மூலப்பொருளாக இருக்குது. இது கூட வந்து மூலிகைகள், அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து அதை சாம்பலாக மாற்றி வாசனை திரவியங்கள் இட்டு அதை திருநீராக நமக்கு மாற்றி தர்றாங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த மூலிகைகளால் இருக்கக்கூடியதுனால அதை நம்ம வந்து வாயில் போட்டுக்கலாம், இல்லை நெத்தியில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப உடலுக்கும் ரொம்ப நல்லதான ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 650 வருஷம் பழமையான கோயில் அப்படிங்கிற சிலை, சாமி குட்டி சிலை இருக்குமா. ஸோ அந்த இடத்துல இருக்குது. இது வந்து 2 திருச்செந்தூர் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி முருகன் கோயில் எல்லாமே மலைக்கு மேலேயோ குன்றுகள் மேலேயோ தான் இருக்கும். திருச்செந்தூர் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றா பிளேன்ஸில் இருக்கும், அதுவும் கோயிலுக்குள்ள இப்படி ஒரு இப்படி ஏறி இறங்கின மாதிரி தான் இருக்கும், இறங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். மலைகளெல்லாம் பார்த்தோம்னா இப்படி ஏறி இறங்குவோம், இது இறங்கி திரும்பி ஏறுற மாதிரி இருக்கும். இந்த இடமும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து சாமி பார்க்கணுன்னா கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறணும். இது வந்து வழக்கமாக நம்மளுடைய ஆட்கள் எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல, பட் ஒரு நம்பிக்கையே வச்சுருக்காங்க. நம்ம சாமியை பார்த்துட்டு மேலே ஏறும்பொழுது சாமி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விடுவார். ஸோ இப்படி தூக்கி விட்டாலும் சரி, வாழ்க்கையில் மேலே தூக்கி விட்டாலும் சரி,
ஸோ சாமி வந்து நம்மளை நல்லபடியாக தூக்கி விடுவார், ஸோ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அருள் செய்வார் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல சொல்லப்படுது. சாமியை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கும் கூட ஏதாவது ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அப்படி தான் வந்து இது இன்றைக்கி வந்து இது ரொம்ப ட்ரெண்டாக மாறி போச்சு. காரணம் என்னென்னா, திரையுலக நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து இங்கே தொடர்ந்து போகிறாங்க. வட இந்தியர்கள் ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ திண்டுக்கல்ல அவ்வளோ வட இந்தியர்கள் வராங்களா என்ன வருவாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இது இருக்கக்கூடியது. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, திண்டுக்கல்ல ராமாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில், போகர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. இப்போ இந்த போகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்ததுனால இதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, போகர் நம்மளுக்கு ரொம்ப பாப்புலராக தெரிஞ்சதுங்கன்னா பழனியில் நவபாஷான சிலை செஞ்சதுனால. அவருடைய அடுத்த பிறவியாக கருதக்கூடிய திருக்கடையூர் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அந்த இப்போ கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டியாக ஒரு சிலை செஞ்சு அந்த இடத்துல பஞ்சலோகத்தினால் ஆன சிலை செஞ்சு அதை வந்து வழிபட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கார். அவருடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் தொடர்ந்து அந்த கோயிலை நிறுவ வச்சு அதுக்கு பூஜை பண்ணி இன்றைக்கி இந்த கோயில் இவ்வளோ தூரமாக ஆக்கியிருக்காங்க. இந்த பஞ்சலோக சிலை செஞ்சதற்கு பிறகு அது 690 வருஷம் ஆச்சு. பிறகு நமக்கு வந்து இந்த சாமியினுடைய அடுத்து செம்பு சிலையும் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போ கோயிலுக்கு உள்ள நுழையும் பொழுது அந்த இடத்துல 12 அடி உயரம் உள்ள சங்கிலி கருப்பனுடைய சிலையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. முருகன் கோயிலில் வழக்கமாக சங்கிலி கருப்பனுடைய சிலை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லக்கூடியது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜலகண்டேஸ்வரர் இருக்கார், அவரை தாண்டி போகும்போது காலபைரவர் இருக்கார். காலபைரவரை தாண்டி போகும்பொழுது தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 12 அடி ஆழத்தில் 18 படிகள் இறங்கி கீழே போகும்பொழுது முழுக்க முழுக்க செம்புனாலான அந்த சாமியினுடைய சிலையும், அந்த பழைய ஐம்பொன் சிலை இருக்குல்ல குட்டி சிலை, ஸோ அதையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த கோயிலுக்கு தொடர்ந்து 9 வாரங்கள் நம்ம வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேண்டுவதற்குண்டான எல்லா காரியங்களும் அந்த இடத்துல நடக்குமா. மேலே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன வேண்டுதல்கள் இருந்தாலுமே அது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது ஒரு ஐதீகம், தொடர்ந்து 9 வாரம் வரணும் அப்படின்னு. ஏன்னா நவகிரகங்கள் இல்லையா, ஸோ எல்லாம் நமக்கு நன்மையோ தீமையோ எல்லாமே அந்த நவகிரகங்களினுடைய ஒரு தாக்குதல்னால தான் நமக்கு நடக்குது. தாக்குதல்னால் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவர்களுடைய அந்த ஒரு தாக்கத்தினால தான் நமக்கு நடக்கக்கூடியது. ஸோ இது இப்படி போகும்பொழுது அவர்கள்ட்டிருந்து கிடைக்கக்கூடிய நல்லதாக இருந்தால் அது பூஸ்ட் அப் ஆகும், ஏதாவது கெடுதலாக இருக்கும்பொழுது அது வந்து நெகேட் ஆகி நமக்கு அதுவும் பாசிட்டிவாக கிடைக்குங்கிறது நம்மளுடைய ஒரு நம்பிக்கையும் ஐதீகமாக இருக்கக்கூடிய. ஸோ எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துலருந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்குரிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அரசு சம்பந்தமான எந்த ஒரு வேலை, அதாவது போலீஸோ இல்லை வேறு எந்த கவர்மெண்ட், இது இராணுவம், ஸோ இது எதிர்க்க இருந்தாலும் சரி, சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ இதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்திற்கு போயிட்டு வரும்பொழுது அது வந்து சீக்கிரமாக நல்லபடியாகவும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கருங்காலி மாலையும் செங்காலி மாலையும் அங்கே வந்து பூஜைக்குண்டான பொருளாக, ஐ மீன் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. பட் இது எனக்கு ஒன்று தெரியல, இப்போ நம்ம போகும்பொழுதே இதை வந்து வாங்கிட்டு போகணுமா இல்லை அங்கே இருக்கும் அதை தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. யாராவது திண்டுக்கல்காரங்க அங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கீழே அதை கிளாரிஃபை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். பிகாஸ் யாராவது போகணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க போகணுன்னு அதை வாங்கிட்டு போகலாம் இல்லையா. நீங்கள் அதை கரெக்டாக என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் மேலே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்க்கக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாதாள செம்பு முருகன் கோவில், திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய முருகர் கோயில். ஸோ விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக அங்கே போய் வழிபட்டுட்டு வாங்க. என்றைக்கு எனக்கு விதி இருக்குமோ தெரியல, அன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக அங்கே போகிறேன். போய் பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு முடிஞ்சால் நேரடியாக அதாவது ஒரு அதை காட்ட முடியுதுதான் காட்டுவோம். ஸோ ஃப்யூச்சர் அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த செய்தி. முடிஞ்சவங்க விருப்பப்பட்டவங்க தாராளமாக கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்களுடைய அனுபவங்களையும் போயிட்டு வந்ததற்கு பிறகு ஷேர் பண்ணிங்கனாலும் உதவியாக இருக்கும். ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் உங்களுக்கு தெரிந்து பண்ணி. நன்றி.